வீட்டிலே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பன்னீர் மசாலா வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆனியனை ரஃபாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமேட்டாக பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ரஃபாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டொமேட்டோ எடுத்திருக்கேன். டொமேட்டோவும் அதேமாதிரி ரஃபாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்கிட்டு மறுபடியும் அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, ரெண்டு ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டா ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர், ஒரு நாலஞ்சு கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது ஜிஞ்சர், அடுத்தது கார்லிக் எடுத்திருக்கேன். நான் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவைக்கான சால்ட், இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமேட்டா ஆயில் யூஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு வந்து பட்டர் இருந்துச்சு அப்படின்னா பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கீ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நம்ம ஆயில் இருந்தால் கூட நம்ம ஆயில் யூஸ் பண்ணி பண்ணலாம். நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அது நல்லா ஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஆனியனை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பாடு நல்லா கையாச்சிருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிட்டேன். எடுத்து வச்சுருக்கோம். டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன், பூண்டு நான் ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா தான் மிக்ஸாக அரைச்சிக்கணும். ஸோ அதனால் வதக்கி அரைக்கலாம்னு சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கு கேஷ்யூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். அதனால் ஆனியன் டொமேட்டோ அது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன், மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே பேனினை வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பட்டோ இந்த ஏலக்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிறைய தண்ணி வேணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேருக்கு செய்வீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கி விடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்ல கலர் கொடுக்கும். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நிறைய வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால புளிப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து கொதி வரட்டும் நல்லா, அதுக்கப்புறமேட்டா நம்ம இறக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து க்ரீம் இருந்துச்சுன்னா க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெடி பண்ண பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பன்னீருக்கு பதிலாக நீங்கள் சன்னா கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை வந்து ஊற வச்சு, நைட்டு வந்து ஊற வச்சு, அடுத்த நாள் மார்னிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பண்ணி இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சிம்பிள் குக்கிங் வீடியோஸ்க்கு.